السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أن بن إسلام يا سهودر سهودر هلا إن ريا وهبلا إسلام تيبتم ولي تكودية مكية مانا فت أمسنغلي أرنجرهل نمك جولكرارهل அந்த பத்து இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றுகிற அல்லது இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்று சொல்கிற முக்கியமான அந்த பத்து விடயங்களையும் நாம் இன்றைய வகுப்பிலும் அடுத்து வரக்கூடிய வகுப்பிலும் பார்க்க இருக்கிறோம். இன்றைய வகுப்பில் ஐந்து இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை சுருக்கமாக நாம் பார்க்கலாம். அதில் முதலாவதாக, ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய மிக முக்கியமான பிரதானமான அம்சமாக இறைவணக்கங்கள், வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுக்கு நிகராக யாரையாவது ஏற்படுத்துதல், இணை கற்பித்தல் என்பது ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும். இதை பற்றி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் சொல்கிறான், இன் அல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹு தஆலா நிச்சயமாக இறைவன் தனக்கு இணை கற்பிக்க தனக்கு இணை வைக்கப்படுவதை, யாராவது தனக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு காரியத்திலே மற்றொருவரை இணையாக ஏற்படுத்துவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். வயப்பெருமாதூனதாலிக்கலிமையஷா, இந்த ஷிருக் அல்லாத வேறு எந்த தவறை ஒரு மனிதன் ஒரு அடியான் செய்தாலும் அதை அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மன்னிக்கிறான். எனவே ஷிருக் என்பது மன்னிப்பு வழங்கப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது. அதே நேரம் ஷிருக் அல்லாத ஒரு எந்த ஒரு தவறை ஒரு மனிதன் செய்தாலும் அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது என்று இறைவன் சொல்கிறான். இந்த ஷிருக்கை பொறுத்தவரையில் இதே நிலையில் யாருக்கு மன்னிப்பு இல்லை என்று சொன்னால், ஒரு மனிதன் முஷ்ரிக்காக அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடியவனாக இருக்கிறான், அதே நிலையில் மரணிக்கிறான், அப்படியான மனிதனுக்கு நாளை மறுமையில் அவன் இறைவனுடைய மன்னிப்பு கிடையாது. அதே நேரம் ஒரு மனிதன் முஷ்ரிக்காக இருக்கிறான், மரணத்திற்கு முன்னால் தான் இருந்த ஷிருக்கிலிருந்து விடுபட்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மரணிக்கிறான், முஸ்லீமாக மரணிக்கிறான் என்றால் நிச்சயமாக அவன் அல்லாஹுடைய மன்னிப்புக்குரியவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இறைவன் இன்னும் ஒரு வசனத்தில் சொல்கிறான், இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னத வ மவாஹுன்னார். யார் அல்லாஹுக்கு ஷிருக் வைக்கிறாரோ, அல்லாஹுக்கு இணையாக இன்னும் ஒருவரை ஏற்படுத்தி கொள்கிறாரோ, அல்லாஹ் அவர் மீது சுவர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான். அவர் தங்குகிற இடம், அவர் செல்லக்கூடிய இடம் நரகமாக இருக்கிறது. அன்சார், அநியாயம் செய்கிறவர்கள், இணை வைப்பாளர்களை அல்லாஹு தஆலா அநியாயக்காரர்கள் என்று சொல்கிறான். எனவே அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளர்களும் இருக்க மாட்டார்கள் என்று இறைவன் சொல்கிறான். இப்படி இந்த ஷிருக்கை பொறுத்தவரையில் இதற்கு உதாரணமாக இறந்தவர்களிடத்திலே துவா செய்தல், அவர்களிடத்திலே உதவி தேடுதல், இறந்தவர்களுக்காக வேண்டி நேர்ச்சைகளை வைத்தல், அவர்களுக்காக குர்பானிகள், பிராணிகளை அறுத்து பலியிடுதல் போன்ற இந்த அனைத்து காரியங்களும் ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகிற அம்சங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, தனக்கும் இறைவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் இடைத்தரகர்களை ஏற்படுத்தி அவர்களை பிரார்த்தனைகள் செய்வதும், அவர்களிடத்திலே தங்களுடைய தேவைகளை முன்வைப்பதும், அவர்களை அழைப்பதும் ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும். இதை ஏகோபித்த அனைத்து அறிஞர்களும் ஒருமித்த ஒரே கருத்திலே இருக்கிறார்கள். அதாவது, அல்லாஹுக்கும் தனக்கும் இடையில் ஒரு இடைத்தரகரை ஏற்படுத்தி அவர் மூலமாக அல்லாஹுவிடத்தில் தான் நெருங்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், அவர்கள் ஏகோபித்த கருத்தின் பிரகாரம் அவர்களும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த முஷ்ரிக்குகள், அவர்கள் அல்லாஹுவை படைக்கக்கூடியவன், உணவளிக்கக்கூடியவன், இந்த உலகத்தை படைத்தவன், மலை இறக்குகிறவன் என்று ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்காக வேண்டி சில இடைத்தரகர்களை ஏற்படுத்தி இருந்தார்கள். அதன் மூலமாக அவர்கள் அல்லாஹுவை படைப்பாளன், உணவளிக்கக்கூடியவன், உயிர்ப்பிக்கிறவன் என்று ஏற்றிருந்தும் வணங்க தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் கிடையாது என்பதை மறுத்த காரணத்தினால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதே போன்று மூன்றாவதாக, இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற, ஷிருக்கு வைக்கின்ற அனைவரையும் யார் இறை மறுப்பாளன் என்று கருதவில்லையோ, அல்லது அவர்கள் இறை மறுப்பாளர்கள் என்பதில் யாருக்கு சந்தேகம் ஏற்படுகிறதோ,
அல்லது அவர்கள் சொல்கிற அவர்கள் இருக்கின்ற அந்த கொள்கையை யார் சரி காணுகிறாரோ அவரும் இணை வைப்பாளராக அவரும் இறை மறுப்பாளனாக மாறிவிடுகிறார். அதாவது தெளிவாக பகிரங்கமாக ஒருவர் அல்லாஹுக்கு அல்லாஹுவை நிராகரிக்கிறார், இஸ்லாமிய மார்க்கத்தை நிராகரிக்கிறார், இணை கற்பிக்கிறார், அவரை பார்த்து அவர் முஷ்ரிக் கிடையாது, அவர் காபிர் கிடையாது என்று யாராவது சொன்னால், அல்லது அவருடைய குஃப்ரில் யாருக்காவது சந்தேகம் ஏற்படுமானால், அப்படிப்பட்டவர்களும் அவர்களுடைய இந்த சிந்தனை மூலமாக இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவர்களாக மாறிவிடுகிறார்கள். இன்று எத்தனையோ பேரை பார்க்கிறோம், இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், இஸ்லாத்தின் எதிரிகள், இஸ்லாத்திற்காக சூழ்ச்சி செய்கிறவர்கள், அதாவது இஸ்லாத்தை எப்படியாவது குளிதோண்டி புதைக்க வேண்டும் என்பதற்காக பாடுபடுகிறவர்கள், அவர்களை தங்களுடைய தோழர்களாக எடுத்துக்கொண்டு அவர்கள் செய்வதை சரி காணக்கூடியவர்களாக, அவர்களை முஸ்லீம்கள் என்று அடையாளம் காட்டுகிறவர்களாக அல்லது முஸ்லீம்கள் என்று பேசக்கூடியவர்களாக இருக்கிறவர்களும் இறை மறுப்பாளர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நான்காவதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைகளை விட மற்றவர்கள் மனிதர்களாக ஏற்படுத்தப்பட்ட வழிமுறைகள் பரிபூர்ணத்துவமானது என்று யாராவது நம்பினால், அல்லது நபி அவர்களுடைய சட்டங்களை விட இன்று மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள் சிறந்தவை என்று யாராவது நம்புவார்களாக இருந்தால், அவர்களும் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவர்களாக மாறிவிடுவார்கள். இன்று இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிற சட்டதிட்டங்கள், அவற்றை நாம் நம்முடைய உயிரிலும் மேலாக மதிக்க வேண்டும். இஸ்லாம் தந்திருக்கின்ற சட்டதிட்டங்களை ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு அது இந்த காலத்திற்கு பொருத்தம் கிடையாது, எனவே நாம ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் என்று இஸ்லாத்தின் சட்டத்தை விட மனிதர்களால் ஏற்படுத்தப்படுகின்ற சட்டங்களை யாராவது முதன்மைப்படுத்தினால், அவர் இஸ்லாத்தை குளிதோண்டி புதைத்தவராக, இஸ்லாத்தை புறக்கணித்தவராக மாறுகிறார். அதன் மூலமாக அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதே போன்று ஐந்தாவதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை யாராவது வெறுப்பார்களாக இருந்தால், ஒருவர் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறார், ஆனால் நபி அவர்களுடைய மார்க்கத்தை வெறுக்கிறார், மார்க்கம் சொல்கிற சில சட்டதிட்டங்களை வெறுக்கிறார், நான் முஸ்லீமாக இருக்கிறேன் ஆனால் இஸ்லாம் சொல்கிற இந்த சட்டத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இஸ்லாம் சொல்கிற இந்த சட்டம் இன்றைய காலத்திற்கு பொருத்தமற்றது என்று இஸ்லாத்தின் சட்டதிட்டங்களை யாராவது வெறுப்பாராக இருந்தால், அப்படியான அவருடைய அந்த நிலைப்பாடு அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவதற்கு காரணமாக மாறிவிடும். அல்லாஹு தஆலா இதை பற்றி அல் குர்ஆனில் சொல்கிறான், ذلك بانهم كرهوا ما انزل الله فاحبط اعمالهم. ஏனெனில் அல்லாஹ் இறக்கி வைத்ததை நிச்சயமாக அவர்கள் வெறுத்து விட்டார்கள் என்ற காரணத்தினாலாகும். ஆதலால் அவர்களுடைய செயல்களை எல்லாம் அவன் அழித்து விட்டான். அவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்த காரியத்தை, அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த வேதத்தை அவர்கள் வெறுத்து விடுகிறார்கள். ஆகையால் அவர்களுடைய செயல்களை எல்லாம் அல்லாஹ் அழித்து விடுகிறான் என்று இறைவன் சொல்கிறான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த காரியம் நயவஞ்சகர்களுடைய நிலையை போன்ற ஒன்றாக இருக்கிறது. நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள், அவர்கள் வெளிப்படையில் தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் அவர்கள் இஸ்லாத்தின் சட்டதிட்டங்களை இஸ்லாத்திற்கு எதிராக மறைமுகமாக சூழ்ச்சி செய்து கொண்டிருப்பது, அவர்கள் இஸ்லாம் அல்லது அல் குர்ஆனில் வந்திருக்கின்ற செய்திகளை அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதன் வெளிப்பாடாக இருக்கிறது. எனவே இப்படியான ஒரு பண்பு யாரிடத்தில் இருக்குமாக இருந்தால் அவருடைய அனைத்து அமல்களும் அழிக்கப்பட்டுவிடும், அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. எனவே நபி அவர்களுடைய மார்க்கத்தை, நபி அவர்கள் சொன்ன செய்திகளை நாம் நம்முடைய உயிரிலும் மேலாக, அதை நம்முடைய வழிகாட்டியாக, நமக்கு நபி அவர்கள் போதித்த ஒரு சிறந்த போதனையாக நாம் அதை எடுக்க வேண்டுமே தவிர, அதை பார்க்க வேண்டுமே தவிர, அதை நாம் வெறுக்கக்கூடாது. நாம் அதை செய்வதற்கு தயங்கினாலும், நபி அவர்கள் காட்டிய வழிமுறையை செய்ய நாம் தவறினாலும், அதை வெறுக்கக்கூடிய ஒரு பண்பு நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நாம் மனிதர்கள் என்ற அடிப்படையில் நபி அவர்களுடைய வழிகாட்டலை அதுதான் சிறந்தது என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அதை நடைமுறைப்படுத்த நாம் பின்வாங்குகிறோம் அல்லது நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறோம். மனிதன் என்ற அடிப்படையிலே நபி அவர்களுடைய வழிகாட்டலை நாம் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறோம். நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறோம் என்பது அதை வெறுப்பதென்பது அர்த்தம் கிடையாது. எனவே நடைமுறைப்படுத்துகிற ஒரு மனிதன் அவன் அதை வெறுக்கிறான் என்றால் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. அதே நேரம் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிற ஒரு மனிதன் அவனிடத்திலே
மார்க்கத்தின் சட்டதிட்டங்கள் மீது எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது. அல் குர்ஆனிலோ நபி அவர்களுடைய சுன்னாவிலோ எந்த ஒரு வெறுப்பும் அவனுக்கு கிடையாது. ஆனால் அவன் சோம்பேறித்தனமாக அல்லது இன்னும் தனக்கு அவகாசம் இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்ள முடியும் என்கிற அந்த சிந்தனையிலே அவன் வேண்டுமென்றே அல்லது பொதுபோக்காக மார்க்க சட்டதிட்டங்களை கைவிட்டு விடுகிறான். எனவே முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, நபி அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை யாராவது வெறுத்தால், மார்க்கம் சொல்கிற சட்டதிட்டங்களை யாராவது வெறுத்தால் நிச்சயமாக அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எஞ்சி இருக்கக்கூடிய இஸ்லாத்தை முறிக்கின்ற காரியங்களை மற்றும் ஒரு வகுப்பிலே பார்ப்போம். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகிற காரியங்களிலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.